வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க சார். நம்ம மக்கள் நிறைய கேட்டிருந்த ஒரு கேள்விதான் இது. மாந்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாந்தினா என்ன, அந்த மாந்தி என்ன பண்ணும், பொதுவா வந்து மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்ன மாதிரியான சாதகம் பாதகங்களை தரும் சார்? இப்போ மாந்தி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 90% ப்ளஸ்ஸு, 10% தான் மைனஸ். அந்த காரக உறவை காலி பண்ணிடுது. இப்போ எனக்கு வந்து சுக்கரனும் மாந்தி எனக்கு சேர்க்க, சுக்கரன் மாந்தி இருந்தால் அத்தை உறவும் சரியில்லை, அல்லது அத்தை இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. அத்தை இல்லை, மூத்த சகோதரருடைய லைஃப்பில் பாதிப்பு உண்டு. எனக்கு மூத்த அக்கா சின்ன வயசில் அவங்க இறந்துட்டாங்க, அதாவது 1998 அவங்களுக்கு இறக்குற வயசு இல்லை. அவங்க அக்கா பையன் இருந்தால் அவங்க இறந்துட்டாங்க. சின்னக்கா ரெண்டை ரொம்ப பொருளாதாரத்தை இழப்பை அவங்க சந்திச்சிட்டாங்க. பெரிய லெவலில் இருந்து பொருளாதார இழப்பை அவங்க சந்திச்சிட்டாங்க. இந்த சுக்கரன் மாந்தியருடைய தன்மை, அத்தை உறவு சிறப்பில்லை அல்லது அத்தை இல்லை. எங்கள் அத்தை நான் சின்ன வயசு பையனாக இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. நான் அவங்க முகம் கூட பார்த்ததில்லை. எனக்கு அத்தைங்கிற ஒரு கேரக்டரே இல்லை. அதே மாதிரி மாமியாரும் அத்தை தானே, அவங்களும் இல்லை. ஏன்னா என்னுடைய துணைவியார் பிறந்து 73, அவங்க 1975 அவங்க இறந்துட்டாங்க. ஏன் ஒய்ஃபே பார்க்கல, நான் எங்கே பார்க்குறது? ஸோ அவங்க இல்லை, அந்த உறவுக்கு கடுமையாக பாதிச்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அத்தைங்கிற கேரக்டரை பாதித்ததுனால மனைவிங்கிற கேரக்டரை பாதிக்கலை. மூத்த சகோதரிங்கிறவங்கள பாதித்ததுனால மனைவிங்கிற கேரக்டரை பாதிக்கலை. அதே பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வழியில் துர்மரணம் உண்டு. சுக்கரன் தான் மனைவி, அத்தை வழியிலும் துர்மரணம் உண்டு. இது ஒரு ஒருத்தவங்களுக்கு மாறுமா சார்? இல்லை எல்லாருக்கும் அப்படியே தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்கும். எடுத்து நோண்டி பார்த்தாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா யூரினல் சம்பந்தமான பிரச்சனை, யூரினல் ட்ராக்கு, யூரினல் சம்பந்தமான பிரச்சனை சில பேருக்கு உண்டு. சில ஆண்களுக்கு இந்த இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்களே சுன்னத்துன்னு சொல்லி அது மாதிரி வந்துடும் சில பேருக்கு. இந்த சுக்கரன் மாந்தி பெருசாக பொருளாதாரத்தை இழந்து பெருசாக சம்பாதிக்கிறாங்க. எந்த கட்டத்தில் இழப்பாங்க சார்? எப்போ மறுபடியும் மீண்டு சம்பாதிப்பாங்க? அது ஒரு சில ஜாதகத்துக்கு முன்னாடி இழந்து பின்னாடி சம்பாதிக்கிறாங்க. ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அதாவது முன்னாடியே சம்பாதிச்சுட்டு பின்னாடி இழந்துடுறாங்க. டோட்டலாக உல்டாவாயிரும் அது. அந்த கிரகத்துக்கு தக்கவாறு அது வக்கர கிரகம் பார்த்துச்சுன்னா அப்படியே தலையில் மாற்றி விட்டு போயிடும். நான்லாம் முன் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன். ஏன்னா ஆரம்பகால வருமானம் சுக்கிறேன், ஆரம்பகால வருமானம் ரெண்டு கூடையவன், காலபுருஷன் ரெண்டு கூடைய சுக்கிறேன், அதில் போய் உட்காந்துருக்கு. முன் வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிக்கலை. மிகப்பெரிய சினிமா கலைஞர்களுக்கு சுக்கரன் மாந்தி சப்போர்ட். சுக்கரன் மாந்தி சப்போர்ட் இல்லாமல் அவங்க சினிமாவிலேயே ஜெயிக்கவே முடியாது. ஆனால் எல்லாருக்குமே இப்போ ஜெயிக்கிற எல்லாருக்குமே மாந்தி சப்போர்ட் இருக்குமா சார்? மாந்தி 90% ப்ளஸ்ன்னு 10% தான் மைனஸ். இப்போ சினிமாவுக்கும் மாந்திக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அட்டகாசம் சூப்பராக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க, சுக்கரன் மாந்தி தொடர்பு இருக்கும், புதன் சுக்கரன் மாந்தி காம்பினேஷன் இருக்கும். இது இல்லாமல் அவங்க ஜொலிக்க முடியாது. அப்ப சுக்கரன் மாந்தியோடைய சேர்க்கைன்றது ஜொலிப்பா சார்? கண்டிப்பா இருக்கு. புதன் மாந்தி இருந்தாச்சுன்னா பெரிய படிப்பாளி. என்ன ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு கோர்ஸை மாத்துவாங்க, ஒரு அரியர் வச்சு திரண்டா படிப்பாங்க, முக்கியமான சான்றிதழ்களை தொலைப்பாங்க, பாஸ்போர்ட் விசா இதனால எங்கேயா வெளிநாட்டுல சிக்கலாகி போகும், சர்டிபிகேட் மிஸ் ஆகும், டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும், டாப் அப் லோன் பண்ணுவாங்க, ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் லோனை மாத்துறது, அல்லது பேங்க் லோனு கிடைக்காம போகிறது, அல்லது கிரெடிட் கார்டு வாங்கி சிக்கலாகிறது. அவங்களுக்கு அதே லோன் கொடுக்குற ஆஃபீஸராகவும் இருக்காங்க, கிரெடிட் மேனேஜர்னு சொல்லுதாங்கல்ல இல்லையா, அதெல்லாம் வரும். இந்த புதன் மாந்தி சம்மந்தப்பட்டாலும் நிறைய பைனான்ஸ் சொல்லி செய்யுது. சுக்கர மாந்தி நிறைய பேர் பைனான்ஸ் சொல்லி செய்கிறாங்க. இந்த தவணைக்கு பொருள் கொடுக்குறாங்கல்ல, தவணைக்கு பொருள் கொடுக்குறாங்கல்ல, இப்போ வசந்தன்கோலாம் ஒரு காலத்தில் தவணை கொடுத்தாரு அந்த அண்ணாச்சி, பூரா டியூ நேரடியாக அவரே கொடுத்தாரு. இப்போ தானே வங்கி வந்து கொடுக்குது, முதல்ல அவரே அந்த அண்ணாச்சியை கொடுப்பாரா? அவர் அந்த தமிழா தமிழன் பாண்டியன் ஐயா வந்து அதை பற்றி பேசியிருப்பார். இந்த ஏரியாவில் அவரை மாதிரி தவணை கொடுத்து வரவு செலவு பண்ணது யாருமே கிடையாது. ஒரு நாள் கஷ்டப்படுறேன்னா கூட திருப்பி அந்த அண்ணாச்சி என்ன ஒன்று வரா, வசந்தனுக்கு அண்ணாச்சி எப்பா கஷ்டப்படுற, சரி இந்த தவணையை சேர்த்து அடுத்து கட்டு, இந்த பொருளை வாங்கிட்டு போ, பிள்ளை கல்யாணம் ஏற்கனவே தவணை வாங்கி பெண்டிங் இருக்குது, ஒரு 3 பெண்டிங் இருக்குண்ணாச்சி, பிள்ளை கல்யாணம் வச்சுட்டேன், ஒரு கட்டில் மெத்த பீரோ வேணும் அப்படியா, சரி கெட்டு கெட்டு சரி போ, எப்போ அவன் கொடுத்து கொடுப்பா, அப்படிலாம் அவர் புண்ணியம் பண்ணியிருக்காரு வசந்தனுக்கு அண்ணாச்சி. அப்போ அந்த அவர் ஜாத்தை வாங்கி பார்த்தோம்னா அவர் ஜாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன் மாந்தி சம்மந்தம் இருக்கும், தவணை தொழில், அதிக டியூ கட்டுறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மாந்தி மாதிரி ப்ளஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அது அழிவை சொல்பவன் மாந்தி. ஒரு அழிவு உண்டு,
ஒரு பேரழிவை சந்திச்சு தான் அவங்க வர்றாங்க. ஆனால் ரொம்ப ப்ளஸ் ஆயிடுது, ரொம்ப ப்ளஸ் ஆயிடுது. சூரியமாந்தி சந்திங்கன்னா தலை வளர்ச்சி சரியில்லை, மூளை வளர்ச்சி சரியில்லை, குழந்தைக்கு மண்டையில் ஆப்ரேஷனு, தலையில் ஆப்ரேஷனு இதெல்லாம் பண்ணுறாங்க. சந்திரமாந்தி சேர்ந்தவங்க அவசரத்தில் அழிந்தவர்கள். சந்திரன் மாந்தி யார் ஜாதத்தில் இருக்கோ அவசரத்தில் அழிஞ்சிருப்பாங்க. சந்திர அவசரக்காரன், எனக்கு சந்திரமாந்தி தேவையில்லாத போய் சிக்கலே மாட்டினா இல்லையா, மூணு கூடையும் போய் நாளில் மீடியாவால் மீடியாவால் சிக்கி சின்னவனமாகி வட்டி கட்டி தண்டம் கட்டி அழுது பிடிச்சி செத்து சுண்ணாம்பாகி 9 வருஷம் வட்டி கட்டியிருக்கேன், 9 வருஷம் புழுவாக துடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதே மீடியா தான் ப்ளஸ் பண்ணுது. அந்த காலகட்டத்தில் ஒரு அழிவையும் ஒரு அவமானத்தையும் சந்திரமாந்தி. சூரியமாந்தி தலைக்கணத்தில் அழிந்தவர்கள். என்ன மாதிரியான கெட்பைட்டு ஓவராக இருக்கும், நம்ம தான் அறிவாளி, மற்றவங்கள முட்டாப்பேங்கிறது சூரியன் மாந்தி. ஐயோ, ஒரு ஜோசியர் இருக்காரு அதில் பாருங்க அப்படின்னு வி கே ராமசாமி பேசுவார். அவரை மாதிரி ஆள் இல்லைன்னு பேசுவார். தற்பெருமை. ஐயோ ஐயோ, சூரியன் மாந்தி அவகிட்ட போகவே கூடாது. ஐயாப்பா போயிட்டா சாமின்றான், உங்க அவரை என்கிட்ட ஒட்டக்கூடாதுன்னு போயிடுவோம் நம்ம. சூரியன் மாந்தி பூரா தலைக்கணத்தில் அழிந்தவர்கள். அவங்க கேரக்டர் மாற்றாத வரைக்கும் அவங்கள விடாது. சூரியன் மாந்தி சந்திரன் மாந்தி எல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடியதுன்னு சொல்லுவீங்க. வேறு என்னென்ன கிரகங்களோட சேர்க்கை நடந்தால் இந்த மாந்தி வந்து அதீதமான ஒரு நெகட்டிவை கொடுக்கும் சார்? ஒவ்வொரு கிரகத்தக்கவர் செவ்வாவோட சேர்ந்தால் சகோதரனுக்கு துர்மரணம், ரத்தம் சம்பந்தமான நோய், சகோதர வழியில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டு, சொத்துக்கள் இழப்பு உண்டு, இரத்த உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடு உண்டு, இரத்த உறவுக்குள் விபத்து தற்கொலை மரணத்தை சந்தித்தவர்கள், பெரிய சொத்தை இழந்து பெருசாக சம்பாதிச்சவங்க, பெரிய லெவலில் சொத்துக்களை சம்பாதிச்சவங்க, பெரிய லெவலில் சொத்தெல்லாம் போயிடுச்சுங்க, நான் உழைச்சி சம்பாதிச்சேங்கன்னு சொல்லுவாங்க. சனிமாந்தி பெரிய தொழிலதிபர்கள், தலை சிறந்த மருத்துவர்கள். சூரியமாந்தி தலை சிறந்த மருத்துவர்கள். நீங்கள் டாக்டர் ஜாதகத்துக்குள்ள எடுத்து பாருங்க தாயி, சூரியமாந்தி இருக்கும் தாயி, இல்லைன்னா செவ்வாய் மாந்தி இருக்கும் தாயி. நீங்கள் சர்ஜரி பண்ணுறாங்கல்ல அவங்க ஜாதகத்துலாம் பாருங்கள், ராகு மாந்தி சம்மந்தம் இருக்கும். மருத்துவத்துறைக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது தாயி, அதை பற்றி பேசினா அரை மணி நேரம் பேசலாம். மருத்துவத்துறைக்கு எது வழுக்கணும்னா சனி தான் வழுக்கணும். மருத்துவத்துறைக்கு சனி வழுத்தவங்க தான் சர்ஜரியாக இருப்பாங்க, பெரிய டாக்டராக இருப்பாங்க. ஒரு ஆள் கையில் சீலோடு வர்றாரு, சீ வச்சு போச்சு, சலமும் ரத்தம் ஒழுகுது, டாக்டர் அருவறுப்பு பார்த்தாருன்னா எப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது? நீ டாக்டரோட லேசு நினைக்கீங்களா? பாவம், உண்மையிலே புண்ணியவான்கள் அவங்க. ஆமாம், அங்கே பூரா சீ வச்சு கிடக்கும், அருவறுப்பு இல்லாமல் கையை பிடிச்சி வா, அங்கே என்ன டக்குன்னு கத்தியெடுத்து கிழிச்சு விட்றாரா இல்லையா? ஒரு பையன் கட்டியை பொத்தி பொத்தி வச்சுருந்தான் கையில், துணியை வச்சு போத்தி போத்தி வச்சுருக்கிறான். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், ஒரு மிலிட்ரி டாக்டர், துணியை போத்தி வச்சுட்டே வந்தேன். இல்லை எங்கள் வேலை எப்படினாரு, இன்னிலே கையை எப்படி வச்சுருக்க, கையை நீட்டும்ல எப்படினாரு, எல்லாம் வழியாது வழியாது, ஆ என்ன ஆ எந்த ஸ்கூலில் படிக்க, என்ன பண்ணுது, உங்கள் அப்பா என்ன பண்ணுதார், இப்படி கேட்டே இருந்தார். பட்டக்கிட்டு கையை பிடிச்சி எழுத்துட்டு, ஐயோ துண்டை விரிச்சு கட்டி ஒரே கிளி. அப்போ அந்த அறுவருக்காம அவர் செய்கிறார்ல, அப்போ அதுக்கு என்ன வேணும், சனி வழுக்கணும். சனி வழுத்தா தான் அந்த அறுவறுப்பான விஷயங்கள் எல்லாம் குறையும். அவங்க செய்வாங்க, அந்த தொழிலை செய்வாங்க, மருத்துவ தொழிலை. ஒரு ஆள் வாந்தி எடுத்துட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் போய் பெட் பேனை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு கப்பு கோப்பையை கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், டாக்டர் வாந்தி எடுக்கிறச்சி போடா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? முடியாதுல்ல, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லையா? ஒரு ஆள் கட்டிலே படுத்துக்கிட்டு இருக்கும், பெட் பேனை வச்சு மோசம் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல, டாக்டர் அறுவறுப்பு பார்த்தா எப்படி டாக்டர்? அவர் ஜாத்தில் சனி மாந்தி இருக்கும், சூரிய மாந்தி சம்மந்தம் இருக்கும், செவ்வாய் மாந்தி, செவ்வாய் ராகு மாந்தி தொடர்பு, தலை சிறந்த சர்ஜன்ஸ், தலை சிறந்த சர்ஜரி அவங்க. டக்குன்னு மாந்தி வச்சு தொழில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் தாயி, இதுக்கு பத்து கட்டம் சுற்றி வரணும். மாந்தி வச்சு ஒருத்தவங்களோட தொழில வந்து நம்ம நல்லா அச்சு நடிக்கலாம். யாரா இருக்கலாம், என்ன மாதிரி தொழில் அமையும்? உங்க ஜாத்து போட்டு பார்த்தா புதன் மாந்தி சம்மந்தம் இருக்கும், சனிச்சந்திர மாந்தி தொடர்பாக மீடியாவில் வந்து முகம் காட்ட முடியாது. சந்திர மாந்தி சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் லக்கணம் போட்டோம்னா அதுக்கு பத்தலை சனி, மீடியா துறைக்கு வந்துட்டல. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றிமா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.